நன்மை செய்வாயே ஆனால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் மேன்மை அடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பொழிகின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு சத்தியத்தை ஆதியாகமம் 4:7 நாம் காண முடியும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. பாவம் வாசப்படியில் படுத்திருக்குமாம் பெரியம்மா, ஆனால் நான் நன்மை செய்தேனே ஆனால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு சத்தியத்தை எங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்துகிறார்கள். காயின் தன்னுடைய நிலத்திலே விளைந்த கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுக்களில் அவள் கொழுமையான ஒன்றை எடுத்து வந்து காணிக்கையை செலுத்துகின்றான். கர்த்தர் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினையும் காயினுடைய காணிக்கையும் நிராகரிக்கும் பொழுது காயினுக்கு கோபம் வருகின்றது. காயின் அந்த கோபத்து நிமித்தமாக ஆபேலை கொன்று போட்டு விடுகின்றான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது காயின் கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று 6 சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்தும் பொழுது நாம் நம்முடைய மனப்பாங்கு எப்படியாக இருக்கின்றது என்று கர்த்தர் பார்க்கின்றவராயிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கின்றான், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். இன்னைக்கு காணிக்கையை நான் செலுத்தும் பொழுது என்னுடைய மனதிலே இருமாப்போடு பெருமையோடு நான் செலுத்துவேனேயாகில் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கின்றவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஏன் உன் முகநாடி மாறிற்று? ஏன்னா இருதயத்திலே இருக்கக்கூடிய இந்த முகம் வந்து ஃபேஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் அ ஹார்ட் என்று சொல்லுவாங்கல்ல, அதுபோல இருதயத்தில் இருக்கிறது தான் முகத்தில் தெரியும். அவன் இருதயத்தில் இருந்த கசப்பு முகத்திலே தெரிந்தது. ஆகவே ஏன் எரிச்சல் உண்டாகிற என்று சொல்லி ஆண்டவர் அடுத்ததாக இது சொல்லுகிறார், நன்மை செய்வாயே ஆனால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வாலிப தம்பி கல்லூரியை முடித்து வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றான், நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் பார்க்கின்ற ஒரு காட்சி, ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்று கொண்டிருக்கின்றது. காரில் இருக்கிறவர் இறங்கி அங்கே டயர் பஞ்சர் ஆன காரணத்தினாலே அது ஸ்டெப்னியை கஷ்டப்பட்டு அந்த பெரியவர் மாற்றிக்கொண்டிருந்தார். மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அவரை பார்த்து, ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயருடைய பஞ்சரான டயரை எடுத்து அதற்கு பிறகு இந்த ஸ்டெப்னியை போட்டு எல்லாம் ஒழுங்கு செய்து அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது நன்றியோடு அவருடைய கார்டை கொடுத்தாராம். விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீ படித்து முடித்த பிறகு என்னை வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி இவன் இதை மறந்து விட்டான். படித்து முடித்து சில காலங்கள் கழித்த பிறகு இவனுக்கு நினைவிலே வந்தது, ஒரு பெரியவர் நம்மளை வந்து பார்க்க சொன்னாரே அப்படின்னு சொல்லி அந்த கார்டை தேடி கண்டுபிடிச்சி அவர் இடத்துல கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த கல்லூரியிலே அவர் பிரின்சிபலாக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த பிரின்சிபல் இந்த தம்பியை அங்கே அட்மிஷன் செய்து அதற்கு பிறகு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவனை மேன்மையைப்படுத்தினார் என்று அங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே எதிர்பார்க்காமல் சில காரியங்கள் நன்மைகளை நாம் செய்கிறோம் பாருங்கள், அதற்கு ஆண்டவர் அந்த ஆக்ட் அந்த செயலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த செயலுக்கு ஏற்ற பதிலை மேன்மையை நிச்சயமாக தருவார். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இந்த சிறியவர்கள் இந்த எளியவர்கள் இந்த முதியவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிற காரணத்தினாலே உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல நேரங்களிலே நாங்கள் எரிச்சலடைந்து எங்கள் முகநாடி மாறி போகின்றது கர்த்தாவே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம்,
நன்மை செய்ய எங்களை பக்குவப்படுத்தும், எங்கள் இருதயத்தை திருப்பும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மேன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.